வேட்டுவர் வரலாறு தேடும் ராஜ வேட்டுவர்கள். ஒவ்வொரு வாரமும் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு குலத்தை பத்தியும் அந்த குலத்துடைய குலதெய்வம், வரலாறு, நாணயம், கல்வெட்டு, செப்பேடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு குலம் வில்லி வேட்டுவர் குலம். கொங்கு வீர பெருங்குடியினரான வேட்டுவர் மத்தியில பல குளங்கள் இருக்கு. இது எத்தனை இருக்கு அப்படின்றத நம்மளால அறுதியிட்டு உறுதியா சொல்லிட முடியாது. அதனாலதான் வேர் வகையை எண்ணினாலும் வேட்டுவர் வகையை எண்ண முடியாது அப்படின்ற ஒரு முதுமொழியும் ஏற்பட்டிருக்கு. நடுகர்கள் கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி, இலக்கியம், சோழர் பூர்வ பட்டயம், சங்க இலக்கியம் அப்படின்னு இவற்றின் மூலமா தெரியப்படுற குளங்களுடைய பெயர்களும் இருக்கு. வேட்டுவர்கள் குலப்பிரிவுகள் அடிப்படையிலையும் பல பகுதியா பிரிஞ்சு வாழ்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்க எந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போறாங்களோ அந்த மன்னனுடைய பெயரையே தம்முடைய குலத்துக்கும் வச்சிருக்காங்க. இன்னும் பல பேர் கொடை, வீரம், மாண்பு, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, சங்ககால தலைவர்கள், பெண்பார் புலவர்கள், நிலப்பெயர்கள், கடவுள் பெயர்கள், பொருள் பெயர்கள், இதை எல்லாத்தையுமே தன்னுடைய குலப்பிரிவுகளா கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வேட்டையாடினவங்க எல்லாரும் வேட்டுவர் கிடையாது. வேட்டை ஆயுதங்களை பயன்படுத்தி போர் புரிஞ்சு முன்னேறியவர்கள் தான் வேட்டுவர்கள். வேட்டுவ இனக்குழுவினர வில் எயினர், வில் காணவர், வில்லர், வில்லோர் இந்த மாதிரியான சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்பட்டிருக்காங்க. வேட்டுவ இனக்குழுவ குடி, சுற்றம், தொல்குடி, வில்குடி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. வேட்டம் அதாவது வேட்டை, வேட்டை தொழில தான் இப்படி நாம அழைக்கிறோம். விசைத்த வில்லர் வேட்டம் போகி, வேட்டம் போகிய குறவன் காட்ட, வேட்ட கல்வர் விசி உரு கடும்கண், பெரும்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், இது அத்தனையுமே அகநானூர்ல இருக்கிற ஒரு சில பாடலுடைய வரிகள் தான். இது வேட்டுவர் இனக்குழு தொல் தமிழகத்துல முதன்மை குடியா வாழ்ந்திருக்காங்க. அத்தகைய வேட்டுவர்களின் தொன்மைய நாம புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம் இம்மாதிரியான பழமையான நூல்களின் மூலமா அறிய முடியுது. அத்தகைய பழமையான தொன்மை வாய்ந்த வேட்டுவர்கள்ல வில்லி வேட்டுவர்கள் அப்படின்றவங்க தொன்மையானவர்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே வாழ்ந்துட்டும் வராங்க, ஒரு இனக்குழுவாவும் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில தோன்றியவங்க தான் சேர மரபினர் அப்படின்னு ஆய்வு அறிஞர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வில்லி வேட்டுவர்கள் தான் சேர மன்னர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சேரர்களும் வில்லையே அவங்களுடைய கொடியின் சின்னமாவும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுக்கு காரணமே அவங்க வில்லி குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அப்படின்னு ஆராய்ச்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட சங்ககால சேர மன்னர்கள்ல ஒருவர் தான் இளஞ்சேரல் இரும்புறை அப்படின்றவர். இவர் கருவூர தலைநகரா கொண்டு ஆண்டவர். இவர் வாழ்ந்த இடமா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க தோட்டானியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வேட்டுவர்கள் வெட்ட வெட்ட தழைப்பார்கள் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் இளஞ்சேரல் இரும்பொறையின் படை வீரர்களும் கொல்ல கொல்ல வளர்ந்து வருவார்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமா யாரும் வாய் வழியா சொல்லிடல. பதிற்று பத்து பாடல்ல, அதாவது 9வது அதிகாரத்துல இதை பத்தின ஒரு பாடலும் இடம்பெற்றிருக்கு. பாடுறர் கொளக்கொள குறையா செல்வத்து, செற்றோர் கொளக்கொள குறையா தானே, சான்றோர் வன்மையும் செம்மையும் சால்பும் மரணும் புகன்று புகழ்ந்து அசையா நல்லிசை, நிலம் தருதிருவின் நெடியோய் அப்படிங்கிறது தான் இந்த பதிற்று பத்து பாடல். இந்த பாடலை இயற்றியது யாரு அப்படின்னா, பெருங்குன்றூர் கிழார் அப்படின்றவர் தான் பதிற்று பத்து 9வது அதிகாரத்தில் இருக்க இந்த பாடலை இயற்றியிருக்காரு. இளஞ்சேரல் இரும்புறை அப்படின்ற இந்த சேர மன்னன் தான் வில்லி குலத்தை சேர்ந்த ஒரு வேட்டுவ அரசரா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. வேட்டுவர்கள் வெட்ட வெட்ட தழைப்பார்கள் அப்படின்னு சொல்றது போல இவருடைய படை வீரர்கள் கொல்ல கொல்ல வளர்ந்து வருவார்கள். இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் நிச்சயமா ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்த ஒரு அரசனாக தான் இருக்க முடியும் அப்படின்னும் நம்பப்படுது. இன்னும் சொல்ல போனா பதிற்று பத்து பாடலை பார்க்கும் போது கூட வில்லிக்குள வேட்டுவர்கள் இளஞ்சேரல் இரும்பொறையின் வழித்தோன்றல்கள் தான் அப்படின்னு உறுதியா சொல்லப்படுது. சேரர்களுடைய கொடியில வில்ல இருக்கும். அப்படியாக இளஞ்சேரல் இரும்பொறையும் வில்லி வேட்டுவருடைய வழித்தோன்றல்களா இருக்கலாம் அப்படின்னும், வேட்டுவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் சேரர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது.
சேரர்கள். பண்டை தமிழகத்துல புகழ்பெற்று விளங்கிய மூணு நாடுகள்ல ஒன்றா தமிழகத்தின் மேற்கு கரையில அமைந்திருந்த சேர நாட்டை ஆண்ட அரச வழியினர சேர்ந்தவங்களதான் நம்ம சேரர்கள் அப்படின்னு சொல்றோம். சேரர்களுடைய கொடி வில் கொடி. சேரர்கள் வில்லால அம்பு எய்தறதுல சிறந்தவர்களா இருந்திருக்காங்க. மூவேந்தர்கள்ல ஒருவரான இவங்க கரூரையும் வஞ்சியையும் தலைநகரா கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகரா கொண்டு ஆண்டிருக்காங்க. இச்சேர அரசர்களை பத்தி சங்ககால இலக்கியங்கள் பாடுது. குறிப்பா பதிற்றுப்பத்து பாடல்கள் பல செய்திகளையும் நமக்கு கொடுக்குது. இதுல ஒவ்வொரு சேர மன்னனை பத்தியும் 10 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. தொன்மையான காலத்துல பல வகையான வில்லையும் அம்பையும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வில்லுடைய அமைப்பு மற்றும் அதன் பெயர்களை சங்க இலக்கியங்கள் மூலமாவும் இதோ ஒரு சில புகைப்படங்கள் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வில்லுடைய வகைகளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வில்லுல பல வகைகள் இருக்கு, பல பெயர்கள் இருக்கு. சிலை, தனு, வேணு, கார்முகம், சாபம், சிந்துவாரம், முனி, சார்ங்கம், சராசனம், பினாகம், கோதண்டம், தவர், கொடுமரம், துரோணம், சாணகம், காண்டீவம், காண்டீபம், குடுமி, தடி, தண்டாரம், கேகயம், வாங்குவில், வல்வில், இது அத்தனையுமே வில்லுடைய வகைகள். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வில்லானது சக்கர வடிவில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரை நிலா வடிவத்தில் இருக்கு. முழங்கு அப்படின்ற பொருள் சொல்றதால அம்பு விடும்போது இந்த சிலையானது முழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பல தடிகளாலோ அல்லது மூங்கிலாலோ செய்யப்பட்டது கிடையாது, தண்டாலோவால் செய்யப்பட்டது. இந்த வில்லானது விரிகோண மட்டளவுல வேறுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அது நல்லா சுருங்கறதாவும் விரியறதாவும் இருக்கு. மேலும் இத பொதுவா வட்டத்தின் துண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வில்லானது தனு, அதாவது தனுசு அப்படின்னு சொல்றோம். தனு அப்படிங்கிறது உடற்கூறுகளால், அதாவது எலும்புகளால் ஆனவை அப்படின்ற அர்த்தம். இத மாதிரி உடற்கூறுகளால் ஆன வில்களை இன விட்டு அப்படின்ற இன மக்களால இப்ப வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்தது கோதண்டம், அதாவது ராமனுடைய வில். மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இது அரசருக்கு உரிய வில் அப்படின்ற வகையில பொருள் சொல்லலாம். இவ்வகை வில்ல ராமர் கொண்டதாலதான் அவருக்கு கோதண்டராமன் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது கோதண்டம் அப்படின்ற முழு சொல்லுக்குமே புருவ நடுவம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. மேலும் இதே வடிவ வில்களானது சேரர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய காசுகளையும் இந்த வகை வில்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கிமு 1 சங்ககால சேரர்களால இந்த கோதண்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்க போற வில்லுடைய வகை கொடுமரம். வில்லின் 2 முனைகளுமே வளைஞ்சிருக்கும் அப்படின்னா அதுதான் கொடுமரம் அப்படின்னு சொல்றோம். இந்த கொடுமரமானது ரொம்பவும் நீளமானதுன்னு சொல்லப்படுது. சராசரியா ஒரு மனுஷனுடைய கமக்கட்டிலிருந்து கணுக்கால் வரைக்கும் இதுடைய உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொடுமர வகையைச் சேர்ந்த ஒரு நெடுவில். கொடுமரமே நெடியதா இருக்கும் அந்த வகையின் மிகவும் உயரமான வில் தான் இந்த கொடுமர வில். மேற்சொன்ன கொடுமரத்தின் நடுப்பகுதியானது வளையாம நேரா இருக்கும். ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கொடுமரத்தின் நடுப்பகுதி வளைஞ்சிருக்கிறதோட ரொம்பவும் உயரமானதா இருக்கும். இவ்வகை வில்லானது கண்ணப்பருடைய கையிலையும் இருக்குங்க. இவரை தவிர வேறு எந்த தெய்வத்தின் கையிலையும் இந்த கொடுமரம் வில்லானது இருக்காது அப்படிங்கிறத இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்த வகை வில் வாங்குவில். இத வாங்கிய வில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குதல் அப்படின்னா உள்நோக்கி வளைதல் அப்படின்னு பொருள். அதாவது நடுப்பகுதியில நல்லா வளைஞ்சிருக்கிற வில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வகை வில்ல சேரர்கள் வாங்குவில் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மொத்தம் 6 வகையான வாங்குவில்கள் அந்த காலத்துல புழக்கத்துல இருந்திருக்கு. சங்ககால சேரர்கள் கிமு 1 கிமு 2 அப்படின்னு இந்த 6 வகையான வாங்குவில்களை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்தது வல்வில். இந்த வல்விலை பத்தி சொல்லணும்னா வேலைப்பாடு நிறைஞ்சது, அழகு மிக்கது, வளைந்து கொடுக்கக்கூடியது, வாளை கூட பிளக்கும் தன்மையுடையது, அம்புகளை உறுதியான மிகுந்த விசையோட செலுத்தும் இயல்பு கொண்டதுதான் வல்வில். இந்த வல்விலுக்கு புறநானூறுல ஒரு பாடலும் இயற்றப்பெற்றிருக்கு. வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரிய புழல்தலை புகற்களை உருட்டி உரல் தலை கேழர் பன்றி வீழ அயலது ஆழற் புற்றத்து உடும்பில் செற்றும், இதுதான் அந்த புறநானூற்று பாடல்.
அதாவது வேழம் வீழ்த்தி புலிவிழந்து கலைமான் உருட்டி ஆண் பன்றி வீழ்த்தி புற்றின் கண் உள்ள உடும்பினை சென்று தைத்தது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இந்த பாடலை இயற்றியவர் வன்பரணர். இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரே எய்தில் பண் இலக்குகளை துளைக்கும் ஆற்றல் பெற்ற ஒருத்தருடைய வில்ல தான் வல்வில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அம்பின் வகைகளை பற்றி பார்க்கலாம். பகழி, வாளி, வண்டு, பானம், நிகழ்சரம், பத்திரி, சிலிமுகம், பள்ளம், இப்படியான நிறைய வகைகள் இருக்குது. இதோடைய பாகங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். உடுவம், கோல், குப்பி, புழுகு, சுரை, சிலுக்கு, குழைச்சு, கைப்புடை, பக்கம், சிறகு, புங்கம், இப்படியான பல பாகங்களும் அம்புக்கு இருக்கு. சங்க இலக்கியங்களையும் வில்லம்ப பல பெயர்கள் சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதோ பார்க்கலாம். கொடுவில் எயினர் குறுந்தொகை, வில்லுடை விளையர் குறுந்தொகை, விடுகணை வில்லோடு குறுந்தொகை, வல்வில் இளையர் குறுந்தொகை, நோன்சிலை வேட்டுவர் புறம், சிலைகிழு குறவர் புறம், வில்லெடுத்து ஆர்ப்பின் புறம், இப்படியாக 18 பெயர்கள் சொல்லப்படுது. நீண்ட கோளின் முனையில செருகிய அம்பாள் இது எரிகணை அல்லது இழைமான் அப்படின்னு புறநானூர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. உலக அளவிலேயே வேட்டை கருவிகள்ல ரொம்பவும் தொன்மையானது இந்த வில் அம்பு. இது சங்ககால வேட்டுவர்கள் பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க. வில் அப்படின்ற சொல் நேரடியாக நம்ம சொன்னாலும் கூட நோன்சிலை, சிலைகிழு, ஊகநுண்கோள் முதலான தொடர்களாலையும் இந்த வில்ல குறிக்கப்பட்டிருக்கு. ஏவி அகப்பா போர்க்கருவிய கொடுமுடி அப்படின்ற வேட்டுவ மன்னன் உருவாக்கி அவருடைய கோட்டையின் மதில் சுவர்ல பொருத்தி இருந்திருக்காரு. இவருடைய தலைநகரம் கொங்கு நாட்டில் இருக்க ஆமூர், அதாவது இன்னைக்கு கொடுமுடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இவருடைய கோட்டை பகைவரால வீழ்த்த முடியாதபடி அயவி அகப்பா அப்படின்ற போர் இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்திருக்கு. இந்த கருவியானது கோட்டையின் மதில் சுவர்ல இருந்து அம்புகள் சும்மா மழை போல தொடர்ந்து வீசப்படுமாம். இதன் மூலமா பகைவர்கள் எளிதில் நெருங்க முடியாது அப்படிங்கறதுக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பும். அக்காலத்தில் வேட்டுவர்கள் வில்லாற்றல்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுக்கு சமூக தலைவர்களில் ஒருவரான வல்வில் ஓரியின் வில்லாற்றல் மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம். ஓரி அப்படின்றவர் கொல்லிமலை தலைவன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய வில்லாற்றல் காரணமாக புலவர்களால் வல்வில் ஓரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய வில்லாற்றலை வன்பரணார் புறப்பாடல் ஒன்றில் ரொம்பவும் வியந்து பாடியிருக்காரு. இப்படியான தொல்குடி வேட்டுவர்களில் முதன்மையானவர்கள் தான் வில்லி வேட்டுவர்கள். இவங்க சேரர் மரபினரும் ஆவர். வில்லி வேட்டுவர்கள் ரொம்பவும் தொன்மையானவங்க. அது மட்டும் இல்லாமல் புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம் காலத்திலிருந்தே வில்லி வேட்டுவர்கள் வராங்க. வல்வில் வேட்டுவர், வல்வில் ஊரி, இங்க எல்லாருமே வில்லி வேட்டுவர்கள்ல தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வில்லி வேட்டுவர்கள் ஆதிக்குடி, தொல்குடியில முதல் குடி, சேரர்குடி இப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வழியில வந்தவங்க தான் அதியமான் வல்வில் ஊரியும் கூட. அடுத்து வில்லி வேட்டுவர்களுடைய குலதெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் வேட்டுவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மதுரையிலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையானது. பெரியார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமும் கூட. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவிலுக்கான சிறப்பையும் இது பெற்றிருக்கு. இந்த கோவிலானது 2 பகுதிகளை கொண்டிருக்கு. முதல் பகுதியில் வடபத்ரசாயி பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. இவருக்கு தான் ஆண்டாள் தன் மாலையை சூடி கொடுத்தாங்க அப்படின்னு குரு பரம்பரை நூல்கள் சொல்லுதுங்க. இங்கு அமைஞ்சிருக்க கோபுரம் 196 அடி உயரமும் 11 அடுக்குகளையும் கொண்டிருக்கு. தமிழக அரசின் ராஜகோபுரத்தில் இந்த முத்திரை இடம் பெற்றிருக்கிறதே இதற்கான தனிச்சிறப்பு தான. கோவிலின் 2 பகுதி ஆண்டாள் சன்னதி. இங்கிருக்க கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் கோவில் அப்படின்ற பெயரும் இடம் பெற்றிருக்கு. இந்த கோவிலில் உற்சவர் ஆண்டாளுக்கு சுத்தப்படுற மாலையில் கிளி அணிவிக்கப்படுது. இந்த கிளியை உருவாக்குறதுக்குனே ஒரு வம்சாவழியினரும் இருக்காங்களாம். மரவள்ளி கிழங்கு இலைகள், மாதுளம் பூக்கள், இதை எல்லாத்தையும் கொண்டு தினம் தினமும் ஆண்டாளுக்கு கிளியை செஞ்சுட்டு வராங்க. மாலையை போட்டுக்கிட்டு ஆண்டாள் தன்னுடைய அழகை பார்த்ததா சொல்லப்படுற கண்ணாடி கிணறு இன்னைக்கு உண்டியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க.
திருப்பதியில் இருக்க வெங்கடேஷ பெருமாளுக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு இங்க இருக்க ஆண்டாள் சூடிய மாலையை எடுத்துட்டு போய் தான் பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் இருந்து பட்டு புடவைகள் வருது. சரி, இதுடைய தல வரலாற பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த காலத்துல சிங்கம் புலி மாதிரியான கொடிய விலங்குகள் இருந்த வனப்பகுதியா இருந்திருக்கு. இந்த வனப்பகுதி ஊரா மாறிய வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆதி காலத்துல இந்த வனப்பகுதிய மல்லி அப்படிங்கிற வேடவ பெண் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. இந்த வேடவ அரசிக்கு வில்லி கண்டன் அப்படின்னு இரண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. அடிக்கடி வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போறது இவங்க ரெண்டு பேருடைய வழக்கமும் கூட. இப்படி ஒரு சமயம் வேட்டைக்கு போகும்போது அந்த இரண்டு மகன்கள்ல கண்டன் புலி தாக்கி இறந்து போறாரு. கண்டன் இறந்தது கூட தெரியாத வில்லி காடு முழுக்க தேடி அலைறாரு. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. உடல் களைப்பு வில்லிய வாட்ட தன்னை அறியாமலேயே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறாரு. அந்த நேரத்துல வில்லியுடைய கனவுல பெருமாள் காட்சி கொடுக்கறாரு. வந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் தம்பி கண்டன் புலி தாக்கி இறந்து விட்டான். அவனை நான் உயிர் பெற வைக்கிறேன். இந்த காட்டில் உள்ள ஒரு ஆலமரத்தின் அடியில் வடபத்ரசாயி அப்படின்ற திருநாமத்தோடு நான் இருக்கிறேன். இந்த காட்டை அழித்து எனக்கு இங்கேயே ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு. உடனே கண் விழிச்ச வள்ளி தன் தம்பி கண்டன் வருவதை பார்த்து நடந்தது அத்தனையும் சொல்றாரு. கண்டனும் தான் ஒரு புலிய வேட்டையாடி துரத்திட்டு போனதும் அந்த புலி தன்னை கொன்று விட்டதாகவும் தான் மறுபடியும் உயிர் பெற்றதையும் சொல்றாரு. இரண்டு பேருமே அவங்களுடைய இருப்பிடம்க்கு போய் வேடுவ அரசியும் அவங்களுடைய தாயுமான மல்லி கிட்ட நடந்த அத்தனையும் சொல்றாங்க. அந்த ஊர் மக்களிடமும் எல்லாத்தையும் சொல்றாங்க. மேலும் கனவில் சொன்ன அந்த ஆலமரத்தை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு வழியா அந்த ஆலமரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு அருகாமையில தோண்டி பார்த்திருக்காங்க. அப்போ வில்லியுடைய கனவுல பெருமாள் சொன்னது போலவே பாம்பின் மீது படுத்தபடி பெருமாள் சிலையும் அதுக்கு அருகாமையிலேயே பொற்காசுகளும் இருந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு போறாங்க. அந்த பொற்காசுகளை எல்லாம் எடுத்து பெருமாள் சொன்னது போலவே அந்த காட்டை அழிச்சு அங்க ஒரு கோவிலையும் கட்டுறாங்க. ஆலயத்தை சுத்தி ஒரு ஊரையும் நிர்மாணிக்கிறாங்க. அந்த ஊருக்கு புத்தூர் அப்படிங்கிற ஒரு பெயர் இறாங்க. வில்லியுடைய கனவுல தோன்றி பெருமாள் சொன்னதால காலப்போக்குல இது வில்லி புத்தூர் அப்படின்னும், அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை சூட்டி ஸ்ரீ வில்லி புத்தூர் அப்படின்னு அழைக்க துவங்கி இருக்காங்க. திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி அறிவு, வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க, விவசாயம் செழிக்க அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு தினம் தினமும் ஏராளமான மக்கள் வந்துட்டு போறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலுடைய அடித்தளமே நம்முடைய வேட்டுவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது. வில்லி வேட்டுவருடைய குலதெய்வங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஈரோட்ல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர் தான் தோட்டாணி அப்படின்ற ஊர். இந்த தோட்டாணியில மட்டும் மொத்தம் 3 கோவில்கள் இருக்குங்க. முதல் கோவில் நாற்றாயன் சின்னம்மன் கோவில், இரண்டாவது கோட்டை மாரியம்மன் கோவில், மூன்றாவது கரிய பெருமாள் கோவில். மேற்சொன்ன தோட்டாணி அப்படிங்கிறது கஸ்பா அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது கஸ்பா அப்படின்றது அதை சுத்தி இருக்க 18 கிராமங்களுக்கும் தலைமை இடமா இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தோட்டாணி மற்றும் சன்னியாசி பட்டிக்கான உறவு முறை, மனமுடித்தல், இது எல்லாமே அந்த காலத்திலிருந்தே நடந்திருக்கு. இத பெருவழி அப்படின்ற வணிக பாதை அமைஞ்சிருக்க இடமா இருக்கலாம் அப்படின்றதுக்கும் சான்றுகள் கூட இருக்குங்க. இந்த சன்னியாசி பட்டி காவிரி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. அதன் மூலமா இவங்க பூம்புகார் போன்ற நகரங்களோடு வணிக தொடர்பு வைத்துள்ளதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதுக்கான அடையாளங்களும் இப்ப இருக்கு. இந்த 3 கோவில்கள்ல முதல் கோவிலா நாற்றாயன் சின்னம்மன் கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாற்றாயன் கோவிலுக்கு வில்லி வேட்டுவர் தான் பரம்பரை பூசாரியா இருக்காங்க. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு அருகாமையில் இருக்க கொம்பு தூக்கி மலையிலிருந்து வந்ததா முன்னோர்கள் வழி வழியா சொல்லி வராங்க. முதன் முதல்ல வில்லி வேட்டுவர் குலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய ஊர்ல இருந்து ஒரு போழையில அங்க இருக்க சின்ன நாற்றாயன் சிலையை எடுத்துக்கிட்டு தோட்டாணிக்கு வராரு. தோட்டாணிக்கு வந்தவர் அங்க இருக்க நீரோடுற ஓடையில குளிக்கலாம்னு நினைக்க, குளிக்க போறதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்திருந்த சின்ன நாற்றாயன் சிலைய தரையிலேயே வச்சுட்டு போறாரு.
குளிச்சுட்டு திரும்ப அந்த சிலையை எடுக்க முயற்சிக்கும் போது அந்த சிலையை எடுக்க முடியாம போயிருக்கு. அசைக்க கூட முடியாத ஒரு சூழல். அதனால அதே இடத்துல அந்த நாற்றாயன் சிலைக்கு ஒரு கோவில் கட்டி வழி வழியா பூஜைகள் செஞ்சு வருவதா முன்னோர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி வராங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொம்பு தூக்கி மலையிலிருந்து எடுத்துட்டு வந்த இந்த சுவாமி சிலையானது இன்னமும் கோவில்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த நாற்றாயன் கோவிலானது ரொம்பவும் பழமையான கோவில் அப்படின்னும், ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு சிலை அப்படின்னும் அந்த சுற்று வட்டார மக்களால் நம்பப்படுது. மிகவும் தொன்மையான இந்த கோவிலை சுற்று வட்டாரத்தில் இருக்க 18 கிராமங்கள்ல இருக்க வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் வழிபட்டுட்டு வராங்க. முக்கியமா வில்லி வேட்டுவர்கள் இந்த தெய்வத்தை குலதெய்வமா வழிபட்டுட்டு வராங்க. இக்கோவில பழமையான வில்களும் வாள்களும் பழமையான தேர் ஒன்றும் பாதுகாக்கப்பட்டு வருது. இது எல்லாமே 100 வருஷங்களுக்கு முன்பிருந்தே இருந்து வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த தேரானது பனைமரத்தால செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா சேர மன்னர்களுடைய குலச்சின்னமான பனைமரத்தை இங்க நாம பார்க்கலாம். சேரர்களுடைய பூவும் பனம்பூவே. இக்கோவிலுக்கு பட்டு கொடுக்கறதுக்காக ஒரு குடும்பமும், கருப்பட்டி கொடுக்கறதுக்காக ஒரு குடும்பம் அப்படின்னு பாரம்பரியமா கொடுத்துட்டு வராங்க. இங்கு சிவராத்திரியானது ரொம்ப சிறப்பான முறையில கொண்டாடப்படுதுங்க. சிவராத்திரியில 30 தினங்களுக்கு சுவாமி ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்கு வழிபட்டு 30வது நாள் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு கோவில்ல மிகச்சிறப்பா எல்லா கிராம மக்களும் ஒன்னு சேர்ந்து பக்தியோடு வழிபட்டுட்டு வராங்க. இந்த சிவராத்திரி விழாவின் போது மாரியம்மன் கோவிலுக்கு வந்தும் சுவாமி கும்பிடுறாங்க. அதே மாதிரி மாமா மச்சான் அப்படின்ற முறையிலையும் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இதுல அந்த பகுதி மக்கள் ரொம்பவும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பழையையும் பிரித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியில ஆண்கள் எல்லோருமே ராஜா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு படை தளபதிகளாகவும் ராஜாக்களாகவும் தன்னை அலங்கரிச்சு ஆடுவாங்க. தலையில தலப்பா கட்டிக்கிட்டு, தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு, கால்ல சலங்கையும் கட்டிக்கிட்டு, பாட்டு பாடியும் மத்தளம் கொட்டியும் இந்த நடனத்தை ஆடுறாங்க. நடுவுல ஒருத்தர் தன் தலையில கரகம் வச்சு ஆட, அவரை சுத்தி நடனம் ஆடுறது, சாட்டையாலேயே தன்னைத்தானே அடிச்சுக்கிறது அப்படின்னு இப்பாரம்பரிய நடனத்தை சுத்தி இருக்க மக்கள் விரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியா பார்க்கப்படுது. அடுத்த கோவில் இதே தோட்டாணி பகுதியில் அமைஞ்சிருக்க கோட்டை மாரியம்மன் கோவில். இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு பின்புறத்துல கோட்டை மேடு அப்படின்ற ஒரு திடல் இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல திருமண மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை மேடு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இங்க கோட்டை இருந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி தோட்டாணிக்குள்ள இரும்புத்தாது பொருட்களும் அதிகமாக கிடைக்குதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது கூட இந்த இடத்துல கோட்டையும் கொத்தளங்களும் இருந்ததாகவும், கோட்டையை சுத்தி இந்த இரும்புத்தாதுக்களை வச்சு ஆயுதங்கள் தயாரிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் நம்பப்படுது. இது ஒரு புராதன ஊரா எடுத்து அகழ்வாராய்ச்சி செஞ்சா தொல் பழமையான மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கல்வெட்டு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. ஆனா அந்த காலத்துல சாமி பாடல்கள் பாடி உடுக்கை அடிச்சு கரகம் எடுத்து ஆடுற வழக்கம் இருந்திருக்கு. மேலும் வெண்கொடை பிடிக்கிறது, தீவிட்டி பிடிக்கிறது, தாரை தப்பட்டை பறை அடிச்சு பெரிய விழாவா தான் கொண்டாடி இருக்காங்க. பாத்தியப்பட்ட கோவில் தான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவில். 3வது கோவில் இதே தோட்டாணி பகுதியில் அமைஞ்சிருக்க கரிய பெருமாள் கோவில். ஆரம்ப காலகட்டங்கள்ல பூவாணி வேட்டுவர்கள் தான் இந்த கோவிலை நிர்வகிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா 200 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை அவங்களால நிர்வகிக்க முடியல அப்படின்றதால வேறு ஒருத்தருக்கு இந்த கோவிலை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான கல்வெட்டும் அங்க இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல நாற்றாயன் கோவில்ல சிவராத்திரியில மிகச்சிறப்பான விழா கொண்டாடப்படுது. அந்த விழாவின் போது இதே தோட்டாணி பகுதியில இருக்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து சுவாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி மாமா மச்சா அப்படின்ற முறையில இதே கரிய பெருமாள் கோவிலுக்கும் வந்து சுவாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது.
இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற இந்த தோட்டானிக்கு அருகாமையில சுமை தூக்கி கற்களும் இருந்திருக்குங்க. கற்களால் ஆன தொட்டிகளும் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு சிலர் ஆண் நிறைகளுக்கு நீர் வைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அதை வச்சு வால் மாதிரியான இரும்பு உபகரணங்களை தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்க்க போற குலதெய்வம் பொள்ளாச்சி மாவட்டம் பனிக்கம்பட்டி பகுதியில் இருக்க வீரமாச்சி அம்மன் கோவில். வீரமாச்சி அம்மன் அப்படிங்கிறது ஒரே தெய்வம் தான். ஆனா அந்த பகுதியில் இருக்க மக்கள் வீரமாச்சி அம்மனுக்கு ரெண்டு கோவில்களா கட்டி வழிபட்டு வராங்க. மேற்கு கிழக்கு அப்படின்னு ரெண்டு பாகமா பிரிச்சிருக்காங்க. அதாவது மேற்கு தெருவில் வசிக்கிறவங்க அவங்க தனியா வீரமாச்சி கோவில கட்டி வழிபடுறாங்க, கிழக்கு தெருவில் வசிக்கிறவங்க அவங்க தனியா வீரமாச்சி கோவில கட்டி வழிபட்டு வராங்க. ஆனா இந்த பகுதியில மட்டும் வில்லி வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவங்க சுமார் 500 குடும்பங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பகுதியில் இருக்க வில்லி வேட்டுவர் குலத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் வீரமாச்சி அம்மன் தான் குலதெய்வம். இவங்களுடைய பூர்வீகம் அதாவது கடந்த 3 தலைமுறைகளா பனிக்கம்பட்டியில தான் வசிச்சுட்டு வராங்க. மேற்கு தெருவுல வசிக்கிறவங்க வீரமாச்சியை மட்டும் கும்பிட்டுட்டு வராங்க. ஆனா கிழக்கு தெருவுல வசிக்கிறவங்க வீரமாச்சியோட ராயர் சாமியையும் குலதெய்வமா கும்பிடுறாங்க. இந்த ராயர் கோவிலானது கோவை மாவட்டம் கணபதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரை சுத்தி விநாயகர் கோவில், முருகர் கோவில், ஐயப்பர், ராமர், ஈஸ்வரன், காளியம்மன் அப்படின்னு பல கோவில்கள் சின்ன சின்னதா அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கு. வருஷ வருஷம் கும்மி ஆட்டம் அப்படின்ற ஒரு ஆட்டம் ஆடப்படுதுங்க. இந்த ஆட்டத்துல எல்லாருமே புலி வேஷம் போட்டுக்கிட்டு சுவாமி அழைச்சிட்டு வருவாங்களாம். இந்த பனிக்கம்பட்டிக்காரர்களுடைய இந்த கும்மி ஆட்டமானது தமிழ்நாடு முழுக்கவே ரொம்பவே பிரபலமான ஒரு ஆட்டம்னு சொல்லப்படுது. வேட்டுவர் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க எல்லா குலத்தை சேர்ந்தவங்களுமே கலந்துதான் இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. இப்பகுதியில் இருக்க ஈஸ்வரன் கோவிலானது சுமார் 300 வருஷங்கள் இருந்ததாகவும் அது தானாகவே வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அம்னீஸ்வரன் கோவிலோடு அங்கிருக்க கோட்டை மாரியம்மன் கோவிலும் இந்த ஊர்ல ரொம்பவே பிரபலமா இருக்கிற கோவில்கள்னு சொல்றாங்க. இப்பகுதியில் இருக்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்காக தான் புலிவேஷம் போட்டு ஆடப்படுது. மேலும் இப்பனிக்கம்பட்டி மாரியம்மன் கோவிலுடைய நிர்வாகம் எல்லாமுமே வேட்டுவ கவுண்டர் கட்டுப்பாட்டில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுடைய திருவிழாவின் போது ஒவ்வொரு கூத்துக்காரர்களா ஒவ்வொரு சீரை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அதாவது வில்லி வேட்டுவ குலத்தை சேர்ந்தவங்க மேற்சொன்ன புலி வேஷம் போட்டு ஒரு சீரான சாமியை அழைச்சி கூட்டிட்டு போவாங்க. மேலும் சீலைகள் கொண்டு வந்து கொடுக்கறது, சாமியை கூட்டிட்டு வருது அப்படின்ற ஒரு சில முறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 70% வில்லி வேட்டுவர்கள் இந்த பனிக்கம்பட்டியில வசிச்சுட்டு வராங்க. அதுல கொத்துக்காரர்களும் இருக்காங்க. இதுல சொல்லப்படுற கொத்துக்காரர்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு கோவில்ல ஒரு திருவிழா நடக்கும் போது இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. வரி வசூல் பண்றது, திருவிழா அந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க வீட்டில இருந்துதான் முதல் சீரானது அந்த கோவிலுக்கே போகும். இவங்களதான் நம்ம கொத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். பனிக்கம்பட்டியைச் சேர்ந்த செல்லமுத்து கவுண்டர் அப்படின்றவருடைய அம்மாவுடைய தந்தை தான் இதுக்கு முன்னாடி கொத்துக்காரரா இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி இவருடைய அம்மாவுடைய அண்ணன் கொத்துக்காரரா இருந்து இப்போ அவருடைய மகன் தான் கொத்துக்காரரா இருக்காரு. இப்படியாக இந்த ஊர் தோன்றியதிலிருந்து பரம்பரை பரம்பரையா செல்லமுத்து கவுண்டர் அப்படின்றவருடைய இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொத்துக்காரரா இருந்திருக்காங்க. பெரியவருடைய பெயர் சின்னையன் கவுண்டர், அடுத்தவர் வீரப்ப கவுண்டர், இப்ப இருக்கிற கொத்துக்காரருடைய பெயர் செல்வராஜ். மேலும் செல்லமுத்து கவுண்டர் அவருடைய அப்பா காலத்திலிருந்தே இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்காக நிலத்தையும் இவங்க கொடுத்திருக்காங்க. செல்லமுத்து கவுண்டருடைய தந்தையான ராமசாமி கவுண்டர் அந்த காலத்திலேயே மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருந்திருக்காரு. அதாவது மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா என்னன்னா, பஞ்சாயத்து கோர்ட் அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு. 6 ஊர்களுக்கு சேர்ந்து ஒரு ஊர்ல கோர்ட் இருந்திருக்கு. அந்த கோர்ட்ல தான் இவருடைய தந்தை மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்காரு. மேலும் இவருடைய அண்ணன் ஒன்றிய செயலாளராக இருக்க, அவருக்கு அப்புறமா அவருடைய அண்ணன் மகனும், அதுக்கப்புறமா அவருடைய துணைவியாரும் ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காங்க. இதே பகுதியில் ADMK மற்றும் DNK பிரசிடென்ட்களும் இருக்காங்க.
அடுத்தது கொங்கு அதியர்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட சங்க பாடல்கள்ல 13 சங்க புலவர்கள் அதியர் பற்றிய குறிப்புகளை நேரடியாகவும் துணை செய்திகளாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல ஔவை மூதாட்டி முதலிடம் வகிக்கிறாங்க. அடுத்து வரலாற்று புலவரான பரணர், அதியமான், அஞ்சி, நெடுமான் அஞ்சி, நெடுமிடல், எழினி இப்படின்னு பலவாறு அதியர்கள் சங்க பாடல்கள்ல கூறப்பட்டிருக்காங்க. அடுத்து சத்திய புத்திரர்கள். அசோகன் காலத்து கல்வெட்டு சோழ புத்திர, பாண்டிய புத்திரா, கேரள புத்திரா, சத்திய புத்திரா ஆகிய தென்னிந்திய அரச பரம்பரையினரை குறிக்குது. சோழ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் போது சோழர்கள்ல பல்வேறு குடிகளும் இருந்திருக்கு. அதே மாதிரி கேரள புத்திரர்கள், பாண்டிய புத்திரர்கள், சத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் போதும் பல குடிகள் இருந்திருக்கு. சத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் போது குடியின் பிரிவுகளான மலையமான் திருமுடிக்காரிக்குடி, ஓரிக்குடி, அதியமான் நெடுமான் அஞ்சிக்குடி, இது எல்லாம் தான். அதியன் மட்டுமே சத்திய புத்திரன் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்றாங்க. காரி, ஓரி, அதியன் இவங்க தான் சேரருடைய பெருங்குடியை சேர்ந்தவங்க. சேரர்கள் வேட்டுவ வர்க்கத்தினராகவும் பாண்டியர்கள் மீனவ வர்க்கத்தினராகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து தெரிஞ்சுக்க போற ஒரு அரசன் புள்ளி அரசன். ஒரு அரசனுடைய ஆட்சி பரப்புல இருந்த மலையானது அந்த அரசனையே அடையாளப்படுத்தும் குறியீடாகவும் காலப்போக்குல மாற்றம் பெறுது. பரம்பு மலை தலைவன் அப்படின்னா அது பாரி அப்படின்ற அரசனை தான் குறிக்கும். இதே மாதிரி அதியமான் நெடுமான் அஞ்சியின் மலை குதிரை மலை அப்படின்னு சொல்றோம். வேங்கடமலை, இது தமிழகத்தின் வட எல்லையை குறித்து காற்ற பதிவா தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை குறிப்பிட்டிருக்குங்க. இந்த வேங்கடமலையை சங்க காலத்துல புள்ளி அப்படின்ற வேட்டுவர் குல தலைவன் தான் ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. வேங்கடமலையை ஆட்சி செஞ்ச புள்ளி மன்னன் வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இளங்கோவர்கள் தன்னுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தமிழ் நிலம் அப்படின்ற புத்தகத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வில்லி வேட்டுவ குலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமையம் வளவர் மாணிக்கம் கைலாசநாதர் கோவில்ல அமைஞ்சிருக்கு. இதோடைய காலம் சுந்தரபாண்டியன் கிபி 13 நூற்றாண்டு. இல்ல சொல்லியிருக்க செய்தி, நடுவில் வேட்டுவ குலத்தை பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னு அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கல்வெட்டு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேவூர் அழகம்பெருமாள் கோவில் கருவறை வடக்கு ஜெகதியில அமைஞ்சிருக்கு. இதோடைய காலம் வீரபாண்டியனின் 11வது ஆட்சி ஆண்டு கிபி 1266. இதுல சொல்லியிருக்க செய்தி என்னன்னா, சேவூர் சுந்தரபாண்டிய விண்ணகர கோவிலுக்கு வட பரிசார நாட்டு வேட்டுவ நாட்டார் மருதூர் நிலத்தை இறையிலே ஆக்கி கொடையளித்தனர். கோவில் நம்பிமாரும் ஸ்ரீ வைஷ்ணவரும் இந்நிலக்கொடையை பெற்று பெருமாள் சித்திரை திருநாளில் எழுந்தருளும் திருவிழாவை சிறப்பாக நடத்தினார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. 3வது கல்வெட்டு திருமையம் தாலுகா சேவலூர் புதுக்கோட்டை கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய எண் 342. இதுடைய காலம் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியனின் 11வது ஆட்சி ஆண்டு கிபி 1262. இல்ல சொல்லியிருக்க செய்தி என்னன்னா, கண்டன் சுந்தர வில்லியான நிஷதராஜன் என்பவரை பற்றி கூறுகிறது அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கல்வெட்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இதோடைய காலம் கிபி 1291. கிபி 17 நூற்றாண்டை சேர்ந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவில் காயத்தி மண்டப துண்டு கல்வெட்டுல வில்லவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது தாராபுரம், கொங்கூர் மற்றும் கொடிஞ்சிவாடி பகுதியில கிடைச்ச கல்வெட்டுகள்ல வில்லவதரையன் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. வில் வேட்டுவ குலத்தை சேர்ந்த குறுநில தலைவரை வில்லவதரையன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுக்கள்ல பேசப்பட்ட வில்லவன், வில்லவதரையன் அப்படின்றவங்க வில் வேட்டுவ குலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து வில்லி வேட்டுவர்களை பத்தியும் வேட்டுவர்களை பத்தியும் அகநானூறு புறநானூறு இம்மாதிரியான சங்க இலக்கியங்கள்ல பாடியிருக்க பாடலுடைய வரிகளை பார்க்கலாம். முதல்ல அகநானூற்று பாடல், வில் ஏர் வாழ்க்கை விழதொடை மறவர். இதோடைய அர்த்தம் என்னன்னா, வில்லால் போர் தொழில் செய்கிற வாழ்க்கையுடைய சிறந்த அம்பினை உடைய கரந்தை வீரர்கள். இங்கு வில் ஏர் வாழ்க்கை அப்படின்ற தொடர் வேட்டுவ குடியினரை குறிக்குது. அடுத்து புறநானூறு, ஆள் அழிப்படுத்த வாளேர் உழவ. அதாவது வாள் ஏர் உழவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாளால் போர் தொழில் செய்யும் வேந்தே. இங்க வாளேர் உழவ அப்படின்ற தொடர் வேட்டுவ குடியை சேர்ந்த அரசனை குறிக்குது. அடுத்து உலக பொதுமறையாம் திருக்குறள், வில்லியர் உழவர் பகை கொள்ளிலும் கொள்ளற்க சொல்வூர் உழவர் பகை. இதோடைய அர்த்தம் என்னன்னா, போர் வீரரோடு பகை கொண்டாலும் அறிஞரோடு பகை கொள்ளாதிருக்க அப்படிங்கிறது தான்
இதோடைய பொருள். இங்க சொல்லியிருக்க வில்லியர் உழவர் அப்படின்ற தொடர் வேட்டுவ குடியை சேர்ந்த போர் வீரரை குறிக்கும். சொல்லியர் உழவர் அப்படின்ற தொடர் அறிஞரை குறிக்குது. அடுத்து பதிற்று பத்து, படையேர் உழவ பழனி வேந்தே. இங்க சொல்லியிருக்க படையேர் உழவ அப்படின்ற தொடர் வில் வேட்டுவ குடியை சேர்ந்த மன்னரை குறிக்குது. அடுத்து பெரும்பான்ற்று படையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேட்டுவ குடியின் தொழில் வில் தொழில் மற்றும் வாழ் தொழில், அதாவது போர் தொழில் அப்படின்னு சிலம்பு வேட்டுவ வரி பெரும்பான்ற்று படையில சொல்லியிருக்கு. வில் வேட்டுவ குடியினர் வெளியிட்ட நாணயங்களின் புகைப்படங்கள் இதோ. வேட்டுவர்களை பொதுவாக வில் அம்பு மாதிரியான கருவிகளோடு தான் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்த்துருப்போம். ஆனால் யாழ் மாதிரியான இசைக்கருவிகளோடும் சம்மந்தப்பட்டவர்கள் தான் வேட்டுவர்கள். இதற்கு உதாரணம் தான் தமிழ் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க இந்த பகுதி. இத்தனை சிறப்புகள் இருக்க வேட்டுவர் சமுதாயத்தில் இருக்க ஒரு வேட்டுவர் மகள் அந்த காலத்தில் போருக்கு தன்னுடைய தந்தை, கணவன், சகோதரன், தன் மகன் அப்படின்னு தன் வீட்டில் இருக்க எல்லா ஆண்களையும் தைரியத்தோடு போருக்கு அனுப்பி வச்சதும் இதே வேட்டுவர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு வேட்டுவர் மகள் தான். மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே கல்வெட்டுக்கள், நாணயங்கள், செப்பேடுகள், ஆராய்ச்சியாளர்களுடைய சான்றுகள் மற்றும் வில்லி வேட்டுவர் குல மக்களுடைய வாய்மொழியா வந்த விஷயங்களை வச்சு உரிய ஆதாரத்தோடும் ஆவணத்தோடும் இதை பதிவிட்டிருக்கோம். பார்வையாளர்களான உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா 7888898513 அப்படின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் காட்டு வேட்டுவர் குலத்தை பத்தி இதே வேட்டுவர் டிவியில நம்ம பார்க்கலாம். பார்வையாளர்களான உங்கள்ல யாராவது காட்டு வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா இதே தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய குலத்தை பத்தியும் குலதெய்வம், தல வரலாறு, திருவிழாக்கள் பத்தி எல்லாம் தெரியப்படுத்தலாம். அடுத்த வாரம் இதே வேட்டுவர் டிவியில நீங்க கொடுக்கப்படுற தகவல்கள் சிறிதேனும் வீணடிக்கப்படாம ஒளிபரப்பப்படும். ஏன்னா உங்களுடைய குலத்தை பத்தி நீங்க தானாகவே முன்வந்து சொல்லும் போது இன்னும் நிறைய தகவல்களை போட முடியும். இப்படி வரலாற்றை வெளியில கொண்டு வருது அப்படின்றது நமக்கு பெருமை மிகு விஷயம் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சந்ததியினருக்கு அவங்களுடைய குலத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அறிவு சார்ந்த விஷயமும் கூட. Thank you.
பட்டாம்படைக்கோ படைக்கோ தளபதி விருச்ச தலையெடுக்கும்.